ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு கரூர் சேனல் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்சிஆர்டி கிளாஸ் செவன் சயின்ஸ் சாப்டர் த்ரீ ஃபைபர் டூ ஃபேப்ரிக்னுடைய பதினஞ்சாவது பகுதி இதில் எக்ஸசைசனுடைய மூணாவது பகுதி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கில் போகலாம் அடுத்த எக்ஸசைஸ் வந்து ப்ராசஸிங் ஆஃப் ஸ்டெப்ஸில் மிஸ்ஸிங் ஸ்டெப்ஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க இதில் சேரிங் ஷார்ட்டிங்க்கு இடையில் ஒன்று மிஸ்ஸிங் அதே போல் அப்புறம் மூணு ஸ்டேஜஸ் வந்து மிஸ்ஸிங் இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க அதை என்னன்னு பார்க்கலாம் ஸோ சீரிங் அப்படிங்கிறது கம்பளி வெட்டுதல் அப்படிங்கிறத பார்த்தோம் அந்த வெட்டி எடுத்த கம்பளிக்கு அடுத்த ப்ராசஸ் வந்து ஸ்கவரிங் அதாவது ரிமூவ் ஆஃப் அன்வான்ட் மேட்டர்ஸ்ன சியர்டு உள் அதாவது நம்ம உள்ள வந்து ராம் உள்ளு சீப்புனுடைய உடம்புல இருந்து எடுத்ததுக்கு அப்புறம் அதை ஃபர்தராக ப்ராசஸஸ் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடியே வந்து அதில் அன்வான்ட் தேவையில்லாததெல்லாம் ரிமூவ் தான் வந்து ஸ்கவரிங் ப்ராசஸ் அதாவது கிளீனிங் ஆஃப் ராவுல் அது எதுக்கு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிரீஸ் பசை பொருள் டஸ்ட்டு டர்ட்டு இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு அதே போல் லெனோலின் அப்படிங்கிற ஃபேட் ஃபேட்டி மேட்ரையும் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ராசஸ் பண்ணுறாங்க ஸோ அது இந்த மாதிரி ஸ்கவரிங் பண்ணுறதுக்கு மெஷின் மூலியமாகவும் பண்ணலாம் மேனுவலாக டப்பு வச்சும் பண்ணலாம் ஹாட் வாட்டரில் டிட்டர்ஜென்ட்டை போட்டு அல்கலைன் பிஹெச் வச்சும் பண்ணலாம் இந்த மாதிரி வாஷ் பண்ணி அன்வான்டை வந்து ரிமூவ் பண்ணுற இந்த ப்ராசஸுக்கு பேர் தான் ஸ்கவரிங் அப்போ தான் ஃபர்தராக வர ப்ராசஸ் வந்து இடையூறு இல்லாமல் நல்லா பண்ண முடியும் ஸோ அடுத்தது வந்து சார்ட்டிங் தரத்துக்கு தகுந்த மாதிரி கம்பளியை பிரித்து எடுக்கிறது ஷார்ட் ஃபைபரு லாங் ஃபைபரு கோயர்ஸ் ஃபைனு இந்த மாதிரி மிக்சர் ஆஃப் ஃபைபர்ஸ்லேருந்து தரத்துக்கு தகுந்த மாதிரி பிரித்து எடுக்கிற ப்ராசஸ் வந்து சார்ட்டிங் அதுக்கப்புறந்தான் மிஸ்ஸிங் அந்த மிஸ்ஸிங் ஸ்டேஜஸ் அடுத்த மிஸ்ஸிங் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா பர்பிக்கிங் சார்ட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் சின்ன பஞ்சு மாதிரியான இருக்கிற ஸ்மால் ஃப்ளஃபி ஃபைபர்ஸை ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் தான் பர்பிக்கிங் இந்த பர்ஸ் அப்படிங்கிறது ஸ்மால் நாட் அல்லது லம்ப் இந்த ஃப்ளஃபி ஃபைபர் வந்து அந்த மாதிரி ஸ்மால் நாட்டாகவோ லம்பாவோ கொஞ்சம் ஒரு மாதிரி கடினமாக நம்ம துணியை அப்படியே த தடவி பார்த்தோம்னா ஏதாவது கடினமாக முடிச்சு மாதிரி தென்படுறதுலாம் தான் வந்து இந்த இந்த பர்ன் பர்ஸ்னால் வரது தான் அந்த ஃபேப்ரிக்ல அந்த மாதிரி முடிச்சு மாதிரி வர அந்த சர்ஃபேஸ் நமக்கு கிடைக்கிறது காரணம் அதுதான் இந்த மாதிரி லம்பி அல்லது லூஸ் த்ரெட்டு வந்து உள்ளன் ஃபேப்ரிக்ஸில் இருந்துச்சுன்னா அந்த ஸ்மால் நாட்ஸ் அது அப்புறம் லம்ப் அதெல்லாம் நம்ம ஃபீல் பண்ண வேண்டியிருக்கும் அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த லூஸ் த்ரெட்டுனால அந்த ஃபுல் ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா பிரிஞ்சு வந்துடும் அதே போல் அந்த நல்ல ஸ்மால் நாட்டு இந்த லம்பி சர்ஃபேஸ்னால் அந்த இடம் வந்து கிழிஞ்சு வரவும் வாய்ப்பு இருக்குது அது அதுக்காக தான் இந்த பர் பிக்கிங் அப்படிங்கிற ப்ராசஸ்ஸை பண்ணுறாங்க ஸோ மேனுவலாக பர் பிக்கர்ஸ் வச்சும் பண்ணுவாங்க அந்த பர்ஸ்னுடைய அளவு பெருசாக இருந்துச்சுன்னா அதே போல் அந்த கார்பனைசேஷன் அப்படிங்கிற ப்ராசஸில் அந்த வெஜிடபிள் பர்ஸ் அதாவது அந்த கார்பனைசேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது சல்ஃபரிக் ஆசிடில் வந்து டிசால்வ் பண்ணி ரிமூவ் பண்ணுறது எல்லாம் தான் வந்து இந்த கார்பனைசேஷன் ப்ராசஸில் நடக்கக்கூடியது அதில் போகக்கூடிய ஸ்மால் பர்ஸ் எல்லாம் அந்த ப்ராசஸ்லையும் ரிமூவ் பண்ணுவாங்க கெமிக்கலாக ஸோ சார்ட்டிங் சேரிங்ஸ் கவரிங் சார்ட்டிங் அதுக்கப்புறம் வர்றது இந்த பர் பிக்கிங் அப்படிங்கிற ஸ்டேஜ் அதுக்கப்புறம் வந்து டையிங் டையிங் அப்படிங்கிறது கலர் கொடுக்குற ஸ்டேஜ் நம்ம நார்மலாக வந்து கடைக்கு போனோம்னா என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு கலரை தான் பார்ப்போம் ஏன்னா அதுதான் நமக்கு வந்து அட்ராக்ஷனை கொடுக்கறது கலர் அப்படிங்கிறது ஒரு சைக்காலஜிக்கல் சென்சேஷன் துணி வாங்குறவங்களையும் வாங்குறவங்களாத பையர்ஸை கஸ்டமர்ஸை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சேட்டிஸ்ஃபை பண்ணுறது ப என்னது பண்ணுற பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம துணி எடுக்க போகும்போது நம்மளை அட்ராக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கலர் தான் ஸோ அந்த ப்ராசஸுக்கு இந்த மாதிரி சாயமேத்துற ப்ராசஸ் கலர் கொடுக்குற ப்ராசஸுக்கு பேர் தான் டையிங் அது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ளீஸ் ஆஃப் உல்லு உல் ஃபைபர் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலராகவோ ஒயிட் கலராகவோ அப்படி பிளாக் கலராகவோ க்ரீன் கலராகவோ இருக்கும் அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் கலர் கொடுக்குற ப்ராசஸ்க்கு பேர் தான் டையிங் சாயம் ஏற்றுதல் ஸோ சேரிங்ஸ் கவரிங் சாயமேற்றுதல் பர்பிக்கிங் அண்டு டையிங் அதுக்கு அடுத்து இன்னொரு ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் இந்த மாதிரி டையிங் முடித்ததுக்கப்புறம் அதை வந்து ஸ்பின் பண்ணி யானாக மாற்றுவாங்க இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஸ்பின்னிங் இதில் கார்டிங் கோமிங் அப்படிங்கிற ப்ராசஸ்லாம் பண்ணுவாங்க அதாவது ஃபைபர்ஸை ஸ்ட்ரைட்டன் பண்ணுறது ஷார்ட் ஃபைபர்ஸை ரிமூவ் பண்ணுற ப்ராசஸும் இங்கே நடக்கும் அதுக்கப்புறம் வந்து ஸ்பின்னிங் முறையில் நூறுப்பு முறையில் வந்து நூலாக கன்வெர்ட் பண்ணிடுவாங்க அதை கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த நூலை வந்து இந்த மாதிரி கோனாக கன்வெர்ட் பண்ணிடுவாங்க அந்த கோன்லேருந்து வீவிங் ப்ராசஸ் மூலியமாகவும் நெட்டிங் ப்ராசஸ் மூலியமாகவும் நமக்கு தேவையான டொமஸ்டிக் யூஸுக்கு தேவையான சாலு ஃபேப்ரிக்ஸு ஸ்வட்டர்ஸு இந்த மாதிரி எல்லாமே நமக்கு கிடைக்கும் அது எல்லாமே இந்த யான்ல இருந்து தான் கிடைக்கும் ஸோ ஸ்பின்னிங் இன் யான் அல்லது ரோலிங் அப்படின்னு சொல்லலாம் ஆஃப்டர் ஸ்பின்னிங் இன் யான் மேக் இன் ஃபேப்ரிக் அண்ட் ரோல் த ஃபேப்ரிக் ஃபம் ஃப்ரம் த ஃபேப்ரிக் வி கேன் கன்வெர்ட் இட் இன்டு கார்மெண்ட் ஆர் ஷர்ட்ஸ் ஆர் சால்ட்ஸ் கார்மெண்ட்டு அப்படிங்கிறதும் சர்ட்ஸ் தான் நமக்கு தேவையான எந்த மாதிரியான சர்ட்டாக வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதை சாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டையிங் அப்படிங்கிறது கலர் கொடுக்கறது ஸோ கலர் மட்டுமே இம்பார்ட்டன்ட் கிடையாது கலர் வந்து நமக்கு அட்ராக்ஷனை கொடுக்கக்கூடியது ஆனால் மற்ற ப்ராசஸ்ஸு அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த ஏ சாயம் மேத்துன கலர் வந்து வாஷிங்கில் போகக்கூடாது துணி கிளியக்கூடாது துணி சுருங்கக்கூடாது அதே போல் லைட்டில் வந்து ஃபேட் ஆகக்கூடாது இதெல்லாமும் கூட ரொம்ப முக்கியமான ப்ராசஸ் அதுக்கு தகுந்த மாதிரி தான் ப்ராசஸஸ் வந்து பண்ணணும் ஸோ ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸ்டு ஸ்டெப் மிஸ்ஸிங் ஸ்டெப்ஸோடு சேர்த்து பார்த்தோம்னா சேரிங்ஸ் கவரிங் ஷார்டிங் பர்பிக்கிங் டையிங் ஸ்பின்னிங் அண்டு ரோலிங் இதுதான் வந்து உல் ப்ராசஸ் முக்கியமான ப்ராசஸஸ் நவ் வி கேம் டு த எண்ட் ஆஃப் பார்ட் ஃபிஃப்டீன் ஆஃப் ஃபைபர் டு ஃபேப்ரிக் எக்ஸசைசஸ்னுடைய கண்டினியூட்டியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வாழ்க வளமுடன்